இப்ப கடவுள் உங்களுக்கு குரு தரிசனம் காட்டுவாங்க. இந்த அம்மா அப்பா எத்தனை டீச்சர் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எல்கேஜில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை டீச்சர்ஸ். ஆனா அந்த டீச்சர் எல்லாம் நீங்க மதிக்கவே இல்லையா ராஜா? ஆசிரியர் டீச்சர் யார் தெரியுமா? தேவி டாக்டர், அவ சரஸ்வதி தேவி. தேவின்னா தேர்வுக்கு விடையான வாத்தியார், தேர்வுக்கு வித்திட்டவர், தேர்வுக்கு வித்திட்டவள், தேர்வுக்கு விடையானவள், தேர்வுக்கு வித்யா வடிவம் கொடுத்தவள் தேவி. இயல் இசை நாடக தீபத்தை, நாட்டியத்தையும் நடனத்தையும் ஒளியையும் உங்களுக்குள் இறக்கியவள்டா அந்த ஆசிரியர். அவள் குரலும் ஒளியும் மொழியும் எல்கேஜில் இருந்து ஒன்னாம் கிளாஸ் பிளஸ் டூ வரைக்கும் ஏற்றம் தரும் புலமையை உங்களுக்குள் பதித்தவள் ஆசிரியர் தெய்வங்கள். என்று உயிர்மை எழுத்தை பதித்தவர்கள். என் பொண்ணு ரொம்ப பயப்படுறா டீச்சர், ஐயம் கலைத்தவர்கள் அந்த ஆசிரியர்கள். பேசவே மாட்டேங்கிற டீச்சர், என்ன பண்றது? பேசவே மாட்டேங்கிறாளே என் பொண்ணு, ஊமையாவே இருக்காளே. உங்களை வாய் திறந்து பேச வைத்து அழகு பார்த்தவர்கள் தானே உங்கள் ஆசிரியர்கள். என்னையும் எழுத்தையும் கட்டுக் கொடுத்த ஆசிரியர்கள், எடுத்தறிவித்த தெய்வங்கள் தானே உங்கள் அத்தனை ஆசிரியர்கள். இதோ உங்கள் கடவுள் உங்களுக்கு குரு தரிசனம் காட்டுவார். உங்கள் ஆசிரியர் யார் என்று இப்பொழுது உங்களுக்கு உணர்த்துவார் அந்த தெய்வம், உங்கள் கடவுள். கண்ணை மூடி உங்க அத்தனை ஆசிரியர்களையும் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுவார் உங்கள் கடவுள். பாருங்களேன், ஆதி என்றால் உங்கள் அம்மா, பகவன் என்றால் உங்கள் அப்பா. பாருங்க கண்ண மூடி, உங்க எல்கேஜி டீச்சர், ஒன்னாம் கிளாஸ் டீச்சர், ரெண்டாம் கிளாஸ் டீச்சர், மூணாம் கிளாஸ் டீச்சர், பிப்த் சிக்ஸ்த் செவன்த் டீச்சர்ஸ், எயித்து டீச்சர், நைன்த் டீச்சர் எல்லாம் கண் முன்னாடி தெரிவாங்க. இதோ பொது தேர்வு எழுத வைக்க போகிற அத்தனை டீச்சரும், பிளஸ் ஒன் பிளஸ் டூ டீச்சர் எல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. இதோ என்னுடைய நாலாம் கிளாஸ் டீச்சர், தமிழ் டீச்சர்.